நித்தம் நித்தம் நெல்லு சோறு நெய் மணக்கும் கத்திரிக்காய் நித்தம் நித்தம் நெல்லு சோறு நெய் மணக்கும் கத்திரிக்காய் நேத்து வச்ச மீன் குழம்பு என்ன இழுக்குதையா நெஞ்சுக்குள்ள அந்த நினைப்பு வந்து மயக்குதையா மக்களே வணக்கம் நான் உங்கள் ஆஞ்சலா நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஆஞ்சிஸ் ரெசிபீஸ் என்னடா இவங்க வழக்கம் போல் இல்லாமல் இன்னைக்கு ஒரு பாட்டோட ஆரம்பிச்சிருக்காங்கன்னு யோசிக்கிறீங்களா இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன ரெசிபி பண்ண போகணும்னு இந்நேரம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம் மீன் குழம்பு தான் பண்ண போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம கிராமத்து ஸ்டைல் மீன் குழம்பு வைக்க போகிறோம் ஸோ முதல்ல நம்ம மீன் குழம்புக்கு தேவையான மசாலாலாம் ரெடி பண்ணிக்கலாம் இந்த மசாலா அரைக்கிறதுக்கு நான் 7 பெரிய சைஸ் தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் 5 வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் இந்த தக்காளியெல்லாம் முதல்ல மிக்சியில் வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் நான் தக்காளியை வந்து கட் பண்ணியிருக்கேன் இதை நல்லா அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன் தக்காளியை தண்ணி ஊற்றாமல் இந்த மாதிரி கூழாக நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் இந்த தக்காளி அரைச்சது கூடவே நம்ம வெங்காயத்தையும் வெட்டி போட்டுக்கலாம் தக்காளி அரைச்சது கூடவே இந்த வெங்காயத்தையும் நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நான் தக்காளியும் வெங்காயத்தையும் பாருங்கள் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த குழம்பு எப்படி கூட்டுறதுன்னு பார்க்கலாம் நான் வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை வந்து நல்லா ஊற வச்சு 2-3 வாட்டி நல்லா பிசைஞ்சு ஒரு லிட்டர் அளவு தண்ணியில் நல்லா கலந்து எடுத்து வச்சுருக்கேன் இந்த புளி தண்ணியில் அந்த அரைச்சி அந்த வெங்காய பேஸ்ட்டை ஊற்றிடலாம் இப்போ இதுலேயே அந்த தக்காளி பேஸ்ட்டையும் ஊற்றிடலாம் இப்போ இந்த வெங்காயம் தக்காளி புளி தண்ணியோட 3 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் போடுறேன் ஒன்றரை ஸ்பூன் உப்பு உப்பு அளவாக சேர்த்துக்கோங்க பத்தலைன்னா அப்புறமா சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே நான் ஒரு 5 மிளகாயை நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் உடச்சி சேர்த்துக்கோங்க இதெல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் நம்ம மீன் குழம்பை கூட்டியாச்சு இப்போ நம்ம குழம்பை தாளிச்சிடலாம் இன்றைக்கி நான் மண் சட்டியில் தான் குழம்பு வைக்க போகிறேன் நான் அடுப்பு பற்ற வச்சு சட்டி வச்சுருக்கேன் சட்டி காஞ்சிருச்சு எண்ணெய் ஊற்றுறேன் நான் கடலெண்ணெய் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் நல்லெண்ணெய் கடலெண்ணெய் எதனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இது கூடவே நான் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றுறேன் சும்மா ஒரு 2 ஸ்பூன் ஊற்றுனா போதும் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு நான் ஒரு 1/2 ஸ்பூன் வெந்தயம் போடுறேன் 1/2 ஸ்பூன் சீரகம் நான் 10 பல்லு பூண்டை வந்து நசுக்கி வச்சுருக்கேன் அதை போட்டுக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலை தாளிப்புக்கு ஒரு 5-6 சின்ன வெங்காயத்தை வச்சுருக்கேன் அதை போட்டுக்கலாம் வெங்காயமும் பூண்டும் நல்லா வேகட்டும் நம்ம போட்ட வெங்காயமும் பூண்டும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கலர் திரும்புகிற வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கோங்க இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க அந்த புளி தண்ணியை அதில் சேர்த்துக்கலாம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மூடிட்டு ஒரு 15 நிமிஷம் அதை அப்படியே விட்டுருங்க நல்லா கொதிக்கட்டும் இப்போ 15 நிமிஷம் குழம்பு நல்லா கொதிச்சிருக்கு இப்போ திறந்து பார்க்கலாம் நல்ல வாசனை வந்து லைட்டாக ஒரு கலரி விட்டுக்கலாம் குழம்போட அளவும் நல்லா குறைஞ்சிருக்கு சைட்லையும் பாருங்கள் எண்ணெய் நல்லா வந்திருக்கு இப்போ நம்ம இதில் மீன் சேர்த்துக்கலாம்
மீன் போடும்போது ஸ்டவ் எப்பவுமே சிம்ல தான் இருக்கணும் மீன் போட்டுது ரொம்ப கலக்க கூடாது ஜஸ்ட் லைட்டா இது திருப்பி விட்டா போதும் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் மீன் போட்டு சரியா 5 நிமிஷம் ஆயிடுச்சு பார்க்கலாம் நல்ல வாசனை பாருங்க எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு ஒரு பிடி கொத்தமல்லி போட்டுக்கறேன் நம்ம ஸ்டவ் அணைச்சிட்டு நான் தேங்காய் ஊத்தல அதுக்கு பதிலா ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊத்த போறேன் நான் இது அப்படியே மூடி வெச்சிடலாம் ஒரு 5 நிமிஷத்துக்கு இது அப்படியே இருக்கட்டும் சட்டில இருக்க கொதி நல்லா அடங்கிடுச்சு எண்ணெயும் நல்லா மேலே வந்துடுச்சு ஒரு தட்டல மாத்தி எப்படி இருக்குன்னு காட்டுறேன் மீனை வந்து உடையாம எடுக்கணும் மக்களே கமகமன சுவையான நம்ம மீன் குழம்பு தயார் ஆயிடுச்சு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் உங்க வீட்லயும் நீங்க மறக்காம இத மாதிரி செஞ்சு பாருங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நீங்க ஆஞ்சிஸ் ரெசிபிஸ முதல் முறையா பாக்குறீங்கனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நல்ல சுவை நல்லது